விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மாலை 5 மணி நிலவரப்படி 77.73% வாக்குகள் பதிவாக இருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தற்போது வாக்குப்பதிவு நிறைவு பெற்றிருக்கின்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு சரியாக 6 மணிக்கு நிறைவடையும் என்று குறிப்பிட்டார்கள். தற்போது 6 மணி ஆகியிருக்கக்கூடிய நிலையில் வாக்குப்பதிவு பெரும்பான்மையான வாக்குப்பதிவு மையங்களில் நிறைவடைந்திருக்கின்றது. ஆனால் இன்னும் ஒரு சில இடங்களில் வாக்குப்பதிவு நிறைவடையவில்லை. அதாவது மதிய நேரம் என்பதால் வாக்குப்பதிவு பல இடங்களில் மந்தமாக இருந்தது. அதன் காரணமாக 4 மணிக்கு பிறகுதான் சில இடங்களில் வேலைக்கு சென்றவர்கள், கூலி வேலைக்கு சென்றவர்கள் போன்றவரெல்லாம் 4 மணிக்கு பிறகுதான் வாக்குப்பதிவு மையத்திற்கு வந்தார்கள். எனவே அவர்கள் நீண்ட வரிசையில காத்திருந்த காரணத்தினால் அவர்களுக்கு தற்போது டோக்கன் வழங்கக்கூடிய பணி நடைபெற்று வருகின்றது. அப்படி டோக்கன் வழங்கி பெற்றவர்கள் 10 மணி ஆனாலும் அதற்கு மேல் ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து வாக்கு செலுத்த அனுமதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து விக்கிரவாண்டியை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட 80-90% மேல் வாக்குப்பதிவு என்பது நிறைவடைந்திருக்கின்றது. காலையிலே பெரும்பான்மை 50% பேர் வந்து வாக்களித்த நிலையில் பிறகு மதியத்திற்கு பிறகும் பலரும் வந்து வாக்களித்து விட்டனர். ஒரு சில இடங்களில் மட்டும் இன்னும் அந்த வாக்குப்பதிவு முழுமையாக நிறைவேறாத இருக்கின்றது. சில இடங்களில் வாக்குப்பதிவு கள்ள ஓட்டு போட்ட பிரச்சனை, சில வாக்குவாதங்கள் போன்றவற்றின் காரணமாகவும் சில இடங்களில் தாமதமாக வந்தது. அதாவது 5:30 மணிக்கு 5:45 மணிக்கு திடீரென்று 10 பேர் 20 பேர் வந்து வரிசையிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அது போன்று கூலி வேலைக்கு சென்றும் தினசரி வேலைக்கு செல்லக்கூடியவர்களும் வியாபாரத்தை முடித்து விட்டு வந்தவர்களும் என கடைசி நேரத்திலாவது வந்து தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றிவிட வேண்டும் என வந்தவர்களாக தற்போது வந்து வாக்கு செலுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் நாங்கள் வாக்கு செலுத்த அனுமதிப்போம் என்று தேர்வு அதிகாரிகள் தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே வரிசையில் காத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் டோக்கன் வழங்கக்கூடிய பணிகள் நடைபெறுகிறது. இந்த டோக்கனை பெற்றுக்கொண்டு அவர்கள் வாக்கு செலுத்த அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து விக்கிரவாண்டியை பொறுத்தவரையிலே பெரும்பான்மையான இடங்களில் தேர்தல் சுமூகமாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.